வணக்கம். இன்று December 23, 2018 மிஸ்டர் சேன் நியூஸ் வழங்கும் நீலகிரி மாவட்ட செய்திகளோடு ரேகாராம். கோத்தகிரி அருகே வீட்டிற்குள் புகுந்து 13 சவரன் நகையை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கோத்தகிரி காமராசர் சதுக்கம் புனித லூக்கா ஆலயத்தில் பணியாற்றி வருவர் வேதமுத்து. இவர் வழக்கம்போல் ஆலயத்தில் பணியாற்றி கொண்டிருந்தார். அப்பொழுது அவரது மனைவி வேதமுத்துவிற்கு துணிகளை கொண்டு கொடுத்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி சென்றுள்ளார். அப்போது பீரோவில் இருந்த துணிகள் கீழே சிதறி கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் பீரோவை திறந்து பார்த்தபோது அதிலிருந்து நகைகள் திருடப்பட்டது தெரிய வந்துள்ளது. நகை திருட்டு குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கோத்தகிரி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு செய்துள்ளனர். பின்னர் இத்திருட்டு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய கொள்ளையர்களை காமராஜர் சதுக்கம் பேருந்து நிலைய சிசிடிவி கேமரா மூலம் பதிவான காட்சிகளை வைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். தடாகம் பகுதியில் இருந்து பிடித்துச் சென்று முதுமலையில் விடப்பட்ட காட்டு யானை விநாயகன் அங்கு யானை கூட்டங்களுடன் சகஜமாக சுற்றித் திரிவது வனத்துறையினிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதனிடையே விநாயகனின் சாணத்தை பரிசோதனை செய்ததில் அதன் உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பதும் வனத்துறையினரால் உறுதி செய்யப்பட்டது. விவசாயத்திற்கு பயன்படும் வகையில் மனித கழிவுகளில் இருந்து இயற்கை முறையில் உரம் தயாரிக்கும் ஒருநாள் கருத்தரங்கு தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் உதகையில் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கை சிறப்பு மேம்பாட்டு திட்ட இயக்குநர் பாபு தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான விவசாயிகள், பல்வேறு தனியார் தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் மற்றும் ஊராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். குன்னூர் வெலிங்டனில் உள்ள மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டரில் 400 இளம் ராணுவ வீரர்கள் இன்று சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கொண்டனர். 46 வாரங்கள் பயிற்சி பெற்ற ராணுவ வீரர்களில் 400 பேர் பயிற்சி முடித்து ராணுவ வீரர்களாக பணிபுரிய சத்தியப்பிரமாணம் ஏற்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. மேலும் பயிற்சி வீரர்களின் கம்பீரமான அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட ராணுவ மருத்துவமனை பிரிகேடியர் பங்கஜ் பி ராவ் கமாண்டன்ட் சிறந்த 5 வீரர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் உயர் ராணுவ அதிகாரிகள், இளநிலை அதிகாரிகள், ராணுவ வீரர்கள், பெற்றோர்கள், பயிற்சி ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி வனப்பகுதியில் இருந்து விலை உயர்ந்த மரங்கள் வெட்டி கடத்தப்படுவதால் லாரிகளை இரவில் அதிரடியாக சோதனையிட்டனர். தேக்கு, சந்தனம் போன்ற விலை உயர்ந்த மரங்களை வெட்டி லாரிகளில் ஏற்றி தார்பாய்களால் மூடி காய்கறிகள் என கூறி கடத்திச் செல்வதாக பறக்கும் படை போலீசாருக்கு புகார் கிடைத்துள்ளது. இதனை அடுத்து நேற்று இரவு குன்னூர் மற்றும் கோத்தகிரி வழியாக செல்லும் லாரிகளை ஆய்வு செய்த பறக்கும் படை போலீசார் கடத்தல் லாரிகளை பிடிக்க முயற்சித்தனர். ஆனால் மரங்களை கடத்தும் லாரிகள் சாலை ஓரங்களில் வாகனங்களை நிறுத்தி வைத்துவிட்டு சோதனை நடைபெறாத நேரங்களில் கடத்திய மரங்களை கொண்டு செல்வதாக கூறப்படுகின்றது. நேற்று இரவு நடைபெற்ற சோதனையின் போது அதிக பாரம் ஏற்றி சென்ற லாரிகளுக்கு போலீசார் அபராதம் விதித்துள்ளனர். அபராத தொகை கட்டாமல் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சுமார் 1 மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் குண்டல்பேட்டு அருகே உள்ள மைசூர் சாலையில் கார் மீது ஜீப் ஏறி விபத்து ஏற்பட்டுள்ளது. அதிர்ஷ்டவசமாக இதில் பயணித்த பயணிகள் உயிர் தப்பியுள்ளனர். கூடலூர் நம்பாளக்கோட்டை சிவன்மலையில் மாதந்தோறும் பௌர்ணமி திருவிழா நடைபெற்று வருகிறது. அதன்படி நேற்று சிவன்மலை கோவிலில் காலை 7 மணிக்கு சிவலிங்கம் நந்தீஸ்வரருக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. கூடலூர் சிவன்மலையில் நடந்த பௌர்ணமி கிரிவலத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டத்தின் இன்றைய வானிலை அறிக்கை நில விவரங்கள். நீலகிரி மாவட்டத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலையாக 19 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 13 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் காணப்படுகின்றது. மேலும் இப்பகுதியில் இன்று முதல் தொடர்ந்து 5 நாட்களுக்கு இடியுடன் கூடிய பலத்த மழை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இத்துடன் நீலகிரி மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தது. தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 9442879388 என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள், விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchennews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.